யாழ்ப்பாணம் செல்லும் புலம்பெயர் தமிழர்களுக்கு எச்சரிக்கை. மோசடியில் சிக்கி தவிக்கும் பலர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் பெரும் மோசடியில் பல புலம்பெயர் தமிழர்களும் சிக்கியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பணக்காரர்களை இலக்கு வைத்து நபர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அது தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பணம் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கும் நபர்களை இலக்கு வைத்து அவர்களின் தொலைபேசிக்கு நபர் ஒருவர் அழைப்பெடுத்து, தனது ஞான திருஷ்டியால் உங்களின் தொலைபேசி இலக்கத்தை அறிந்து கொண்டேன், உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று கூறி அழைப்பை துண்டித்து விடுவார். அதனை கேட்டவர்கள் குழப்பத்தில் இருக்கும் வேளையில் மறுநாள் மீண்டும் அவர்களுக்கு அழைப்பெடுத்து, உங்களுக்கு பெரு நஷ்டம் ஏற்பட போகிறது, உங்கள் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்கள் உங்களுக்கு செய்வினை செய்து சூனியம் வைத்துள்ளார்கள், அந்த செய்வினையினை உடனே அகற்ற வேண்டும், நான் ஒரு மாந்திரிகவாதி, என்னால் மட்டுமே அதனை அகற்ற முடியும் என்று கூறி சில பொதுவான பிரச்சனைகளை கூறி அவர்களுக்கு நம்பிக்கை வரும் வகையில் செயற்படுவாராம். ஒருவாறு அவர்களுக்கு நம்பிக்கை வந்ததும் அவர்களிடம் உட்பணமாக ஒரு பெருந்தொகை பணத்தை அவர் சொல்லும் வங்கிக் கணக்கு இலக்கத்துக்கு வைப்பிலிட சொல்லுவார். பணம் வைப்பிலிடப்பட்டதும் அவரது தொலைபேசி இலக்கம் செயலிழந்துவிடும். அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்ட விடயத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு அவரின் பெயர் விவரங்கள் தெரியாததாலும் சிலர் தமது அந்தஸ்து கருதி முறைப்பாடு செய்ய முன் வராததால் அந்நபரின் ஏமாற்று வேலைகள் தொடர்ந்து கொண்டே உள்ளதால் அது தொடர்பில் மக்களை விழிப்பாக இருக்க வேண்டுமென்றும் போலீசார் எச்சரித்துள்ளனா்.